ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸ் அண்ட் பேரலல் ஒயரிங். ஓகேங்களா? சீரீஸ்னால் என்ன, பேரலெல்லாம் என்ன அப்படின்றது நல்லா தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஒயரிங்கில் எப்படி சீரீஸ் பண்ணுறது, பேரலல் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். சீரீஸ்னால் என்னென்னா தொடர் இணைப்புன்னு சொல்லுவாங்க, பேரலல்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சீரீஸை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் பல்ப் மாட்டியிருப்பாங்கள்ல, ஒரு சீரியல் லைட்டு வந்து மாட்டியிருப்பாங்க, ஒரு இடத்துல அமைஞ்சால் கூட மொத்த இடமும் அணைஞ்சிரும், அந்த இடம் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து ஒரு சீரியஸ் கனெக்ஷன். பேரலல் அப்படின்னு எடுத்தால் நம்ம வீடே எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் வீட்டில் பவர் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் வீட்டில் கண்டிப்பாக பவர் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பேரலல் கனெக்ஷன்ஸுங்க. இப்போ இது சீரியஸ் பண்ணால் என்ன, பேரலல்னால் என்னன்னு புரிஞ்சிங்களா? இதில் ஒயரிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீரியஸு, இது இன்னொரு ஒரு மெத்தட் என்னன்னு சொல்கிறோன்னா, சீரியஸ் பேரலலில் பாத்ரூமில் டாய்லெட்டில் யூஸ் பண்ணலாம் என்ன இப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், இந்த சீரியஸ் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். பிரைட்னஸ் டல்லாக இருக்கிறதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு அவ்வளோ பிரைட்னஸ் தேவைப்படாது. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த மாதிரி சீரியஸ் கனெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிரைட்னஸ் ஓவராக தேவை அப்படின்ற இடத்துல, அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஹாலில் அப்படின்ற போது பேரலல் கனெக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன் இந்த டாய்லெட்டு பாத்ரூமில் எல்லாமே பார்த்திங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக பிரைட்னஸ் டல் இருக்கும். அந்த பிரைட்னஸ் டல்லாக எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு கொடுத்துட்டேன். அந்த சுவிட்சிலேருந்து அவுட்டர் லீடு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா ஒரு லேம்ப்பு கொடுத்துருக்கேன். அதாவது லேம்போட ஒன், அதாவது இங்கே பாருங்கள், லேம்ப் ஒன்னுக்கு கொடுத்துருக்கேன். இந்த லேம்ப் ஒன்றில் ஃபஸ்ட்டு லீடு அந்த இது வந்து ஃபேஸ் வந்து கொடுத்தாச்சு. அதே இது லேம்போட செகண்ட், அதே இதில் செகண்ட் லீடு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறோன்னா நேராக எடுத்துகிட்டு வந்து லேம்ப் டூ கொடுக்குறோம். நான் ஆல்ரெடி லேம்ப்புன்னு ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் இருந்தால் தான் லேம்ப்பு க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. ஆனால் நியூட்ரல் வந்து இதுக்கு வராது. ஏன் சொல்கிறேன்னா, நியூட்ரல் வந்து இங்கேருந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். சீரியஸுன்ற போது இது எல்லாமே ஒரே ஒரு லேம்பாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதாவது இங்கே காமிச்சிருக்கீங்க பாருங்கள், ஒரு கொடுக்கக்கூடிய 230 வோல்டேஜை வந்து 110 வோல்டேஜாகவும் இங்கேயும் ஒரு 110 வோல்டேஜாகவும் ரெண்டும் டிவைட் ஆகுது. அதனால் இது வந்து டோட்டலாகவே ஒரு லேம்பாக ஆக்டிவேட் ஆகிறதுனால ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபேஸு நியூட்ரல் வந்துருச்சிங்களா, அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கனெக்ஷனில் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். உங்களா, நீங்கள் நியூட்ரலே இங்கே கனெக்ட் பண்ணால் கூட அது ஃபேஸாக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரிங்க, லேம்ப் ஒன்னுக்கு இங்கே ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து இன்னொரு ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த லேம்ப் டூவோட ஃபஸ்ட் லீடுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த செகண்ட் லீடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் லீடு கொடுத்தாச்சு லேம்ப் டூவோடது. லேம்ப் டூவோட செகண்ட் லீடு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கோன்னு பாருங்கள், நேராக நியூட்ரல் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும். இப்போ ஒரு பல்ப் எரியும் போது நல்லா பிரகாசமாக ரூம் ஃபுல்லாகவே லைட் வரும், வெளிச்சம் வரும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இதுக்கு அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் வேணும். இப்போ வந்து பசங்க படிக்கிற ரூம் டேபிள்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ் குறிப்பிட்ட டேபிள் அளவுக்கு மட்டும் எனக்கு லைட் வெளிச்சம் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸ் சரியாக போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது பேரலல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான். சுவிட்சிலேருந்து ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஃபேஸ்லேருந்து இந்த இது கொடுத்துருக்கேன். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா பேரலல்னா இந்த லேம்ப்பை வந்து நான் பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேரலல்னா இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள், ஒன். அதே ஃபேஸே எடுத்துகிட்டு வந்து இதுக்கும் ஒன். இதே நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ரெண்டுத்துக்குமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே சொன்ன மாதிரி லேம்ப்புக்கு வந்து ஃபேஸும் நியூட்ரலும் வந்திருக்கு, ஃபேஸும் நியூட்ரலும் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து வோல்டேஜ் டிவைட் ஆகும்னு சொன்னேன்ல, இதில் வந்து எப்படி இருக்கும்னா கரண்ட் வந்து டிவைட் ஆகும். இது வந்து I1 ஆகும், இது வந்து I2 ஆகும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு 10 ஆம்ப்ஸ் பல்புன்னு வச்சுக்கோங்க, இதில் ஒரு 5 ஆம்ப்ஸ் வரும், இதில் ஒரு 5 ஆம்ப்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுக்கு எவ்வளோ 230 வோல்டேஜ் கொடுக்குறோம்னா 230 வோல்டேஜ் லேம்ப் இதுக்கும் போகும், வோல்டேஜ் அதே வோல்டேஜ் தான் இந்த லேம்புக்கும் போகும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பல்ப் வந்து ரொம்ப பிரகாசமாக பிரைட்னஸ்ஸாக ஃபுல் பிரைட்னஸ்ஸாக எரியும். ஓகேங்களா? அதனால தான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ஃபுல் பிரைட்னஸ் கரண்ட் வந்து டிவைட் ஆகுது. இந்த இடத்துல கரண்ட் டிவைட் ஆகும், இந்த இடத்துல வோல்டேஜ் டிவைட் ஆகும். இது வந்து சீரீஸ் பேரலல் கனெக்ஷன்ஸ்.
வயரிங் இதை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கனெக்ஷன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? மறக்காமல் சென்னை எக்ஸ்பிளைன்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.